எஸ்எஸ்கே இன்றைய சமையல் நேரத்தில், அதாவது குழந்தைகள் வந்து பள்ளியிலிருந்து மாலை வந்தால் அவங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ், அதில் இது ரொம்ப பிடிக்கும். இது என்னென்னா பிரெட் ஃப்ரை. இது ஒரு ஸ்வீட்டான ஒரு பலகாரம் நம்ம பண்ண போகிறோம். இப்போ பால் ஒரு 2 கப் எடுத்துக்கணும். அதில் சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம், தேவையான அளவு சர்க்கரை. ஒரு முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்கலாம் இந்த பாலில். அடுத்து நுணுக்கி வச்ச ஏலக்காய் ஒன்றா சேர்த்து ஈவனாக கரைச்சிக்கணும். அந்த சர்க்கரை கரையிற மாதிரி கரையிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கரைச்சிக்கணும். அப்படியே பக்கத்தில் நம்ம பிரெட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தேவையான அளவு 4 பிரெட்டோ 3 பிரெட்டோ முதல்ல நீங்கள் பண்ணிக்கங்க. இருக்கிற ஆள் தேவையை பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்க வீட்டில் இருந்தால் நீங்கள் சேர்த்து அதுக்கேற்ற மாதிரி பிரெட்டும் சேர்த்து அதுக்கேற்ற மாதிரி இந்த அளவும் நீங்கள் கூட்டிக்கலாம். இது மாதிரி நல்லா வந்து கலக்கணும். அடுப்பு பற்ற வச்சுட்டு தவா வச்சுக்கோங்க. தவா சூடு ஏற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, இப்போ தவா காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறோம். முக்கியமாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து துண்டு செய்யப்பட்ட பிரெட்டு அப்படியே லாவகமாக அதில் போட்டு பண்ணி தவால போட்டுருங்க. ரெண்டு பக்கமும் நல்லா பண்ற மாதிரி இதே மாதிரி நல்லா ரொம்ப தீய விடாம ஒரு பதம் வந்தவொடனே திருப்பி போடணும். சிம்மில் வச்சுட்டா ரொம்ப நல்லது. மேலே வந்து நெய் விடலாம். தோசை கரண்டி வச்சு அப்படியே திருப்பி போடுங்க. இது எல்லாம் பண்ணி முடியும். ஒரு 10 நிமிடத்தில் வந்து நம்ம மாலை சுற்றுண்டி தயாராகிடும். நம்ம போடுறது எல்லாமே எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் வந்து தான் நம்ம இது வரைக்கும் நம்ம வீடியோ போட்டுட்டு வரோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு. ஸோ இது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எஸ்எஸ்கே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க.